ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நபார்டு நிறுவனத்தின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர முடியும் என்பதை பற்றி யோசிப்பதற்காக கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட மீன்பிடி துறைமுகம், பிடித்த மீனை மதிப்பு கூடுதல் செய்வதற்காக உள்ள ஏற்பாடுகள், மீன் பதப்படுத்துதல் போன்ற பல்வேறு விஷயங்கள், இவையெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிப்பதற்காக சொல்லியிருக்கின்றோம். மலைவாழ் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதோடு கூட அவருடைய வாழ்வுக்கு தேவையான ஆதாரங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான விவசாயமாக இருந்து கொண்டிருக்கின்ற நெல், வாழை, தென்னை, ரப்பர், பூ போன்ற அனைத்து விவசாய பொருட்களுக்கும் எந்த வகையில் மேம்படுத்துவதற்கு சந்தைப்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்ய முடியும் என்பதை பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். சிறு தொழில்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வரக்கூடிய வகையில் என்னுடைய விருப்பம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் ஒரு சிறு தொழிற்சாலையாக மாற வேண்டும் என்பதனுடைய கருத்து. அதற்கு எந்தெந்த வகையில் நபார்டு மூலமாக உதவ முடியும் என்பதை பற்றியும் ஆலோசிக்க சொல்லியிருக்கின்றோம். குழந்தையாக இருக்கிறனாலும் தப்பு கிடையாது, குழப்பவாதியாக மட்டும் இருக்கக்கூடாது, சும்மா சிறைக்கு அனுப்பக்கூடாது, சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து சிறைக்கு போகிறது மட்டும் கிடையாது, அது போக அவனுடைய வேலை தொடர்வது கூட கேள்விக்குறி ஆக்கி அனுப்புறது தான் சரியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு எதிராகவே தான் போராடுகின்றார்கள் என்று சொன்னால் அதில் என்ன சொல்ல முடியும்? கிளி ஜோசியமே பலிக்காது. இந்த கிளி ஜோசியத்தில் இவர் போய் எந்த கிளி ஜோசியத்தில் படித்தாரோ, அவர் எப்படிப்பட்டவரோ, தயவுசெய்து இந்த ஆர்வடங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு பிரதானமான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.